யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் அப்படின்றதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரே ஒரு சான்றிதழ் கொடுத்ததாக பேசியிருந்தீங்க. யார் தமிழர் தமிழர் அல்லாதவர் அப்படின்னு பிரித்து பேசுறது இந்த இனவேதம் இனவெறின்னு சொல்கிறாங்களே, இப்போ கேட்டுக்கேன். இப்போ முதலமைச்சரே அதுக்கான சான்று கொடுத்ததா சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுறாங்க? ரெண்டாம் உலக போரில் உயிர் நீத்தவர்கள் திராவிடர்கள் வந்திருக்கணுமே, இல்லை இந்தியர்கள் வந்திருக்கணுமே, இல்லை ஆரியர்கள் வந்திருக்கணுமே, அவங்களுடைய ஆய்வின்படி தான் நாங்கள் சொல்கிறோம். தமிழர்கள் நீங்கள் சொல்கிறீங்க, கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகம் தமிழ் நாகரிகமாக திராவிட நாகரிகமாக இந்திய நாகரிகமானு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு நாகரிகம் அல்ல, அது ஒரு அரசு. கடந்த இந்த 3 ஆண்டுகளில் இந்த திராவிட மாடல் அரசு வந்த பிறகு அவங்க சொல்லிக்கிட்ட விஷயம், 60,567 பேருக்கு நாங்கள் வேலையை போட்டு கொடுத்துருக்கிறோம். இதில் நீங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கீங்க, என்ன விவகாரம், அதையும் போட்டீங்க? இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் திராவிட சிந்தனையாளர்கள் மாத்திரம் இல்லை, திராவிட கூட்டணியில் எதிர்கட்சி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் 75% சேர்ந்தவர்கள். ஆமாம், ஒரு கட்டத்தில் நெருக்கி நீங்கள் தமிழர்களுக்கு வேலை கொடுங்க 90% கேட்டாலும், சட்ட ரீதியாக 3 ஆண்டுகள் இருந்தவங்களெல்லாம் தமிழராக்கி வேலை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் சட்ட ரீதியாக ஒன்றுமே கேட்க முடியாது, ஏன்னா சட்டம் இருக்கு இல்லையா. அப்போது இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழர்களுக்கான அதிகாரத்தை ஷார்ப்பாக கொடுக்குதா அல்லது வந்து குழப்பம் பண்ணுதா, இதுதான் நம்ம வைக்கிற வினா. மணியரசனோ வந்து யார் வீட்டு கதவையும் தட்டி தமிழ் தேசியத்தை வளர்க்கல, அவங்க முன்கள பணியாளரா இருக்கிறாங்க. இந்த தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவன் ஆழ்ந்து யோசனை பண்ண விளைவு, இப்போ திராவிட தேசியம் தமிழருக்கு தீங்கு அழிச்சிருக்குதுன்னு நினைச்ச உடனே இதுக்கு தலைமை யாரு, ஒருங்கிணைப்பாளர் யாரு இருக்காங்களான்னு பின்னாடி போறாங்க. 2016 முதல் இன்னைக்கு வர வேலை எடுத்தவர்களோட தமிழ் வேலை கிடைச்சி தமிழ் எழுதுல தமிழ் மொழியில தேர்வு எழுதி பாஸா ஃபெயிலானவங்கள எத்தனை பேரை நீங்க வேலை விட்டு நீக்கிறீங்கன்னா இன்னைக்கு வரையும் இல்லை. அதுக்கும் இதே பதில் என்ன சொல்றாங்கன்னா, அந்தந்த துறையில கேட்டுக்கோங்க. என்னுடைய வீட்டுல என்னுடைய அதிகாரத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை யார் யாரோ வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கு உரிய பதில கேட்டா நீங்க அங்க போய் கேட்டுக்கங்க, இங்க போய் கேட்டுக்கன்னா அப்ப திரும்ப திரும்ப திராவிட சிந்தனையும் திராவிட அரசியலும் நம்பணுமா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். தமிழர் அறிவர் இயக்கத்தினுடைய தலைவர் அறிவன் சீனிவாசன் வழக்கறிஞர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் அப்படின்றதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரே ஒரு சான்றிதழ் கொடுத்ததாக பேசியிருந்தீங்க, என்ன சான்றிதழ் கொடுத்தாரு? இப்போ யார் தமிழர் தமிழர் அல்லாதவர் அப்படின்னு பிரித்து பேசுறது இந்த இனவேதம் இனவெறின்னு சொல்கிறாங்களே, அப்படி கேட்டுட்டேன். இப்போ முதலமைச்சரே அதுக்கான சான்று கொடுத்ததா சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு, என்ன கொடுத்தாரு? ஆமாம், அதை முதல்ல நம்ம ராவணா மீண்டு எழுதுறதுக்காக ஒரு வாழ்த்துக்களையும் நல்லது நன்றியும் நம்ம தெரிவிச்சுட்டு நம்ம விவாதத்துக்குள்ளே வரலாம். இப்போ சமீபமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாய்லாந்தில் 2 ஆம் உலகப் போரில் உயிர் நீத்து மறித்து போன தமிழர்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த ஊரில் இருக்க தமிழ் அறிஞர்கள் அவங்களுக்கு நடுகள் நாங்கள் வைக்கணும், நீங்கள் வந்து அதுக்கு நிதி கொடுங்கன்னு வந்து கேட்டு அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருக்குறாரு. அது செய்தித்தாளில் வந்திருக்கு. 2 ஆம் உலகப் போரில் இந்த மாதிரி உயிர் நீத்து அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறத விட, அந்த காலகட்டத்தில் இங்கேருந்து கொண்டுட்டு போன தமிழர்களை வந்துட்டு ரொம்ப அடிமை மாதிரி வச்சுருந்துட்டு ரயில் பாதை போடுவதற்கும் மலையை வெட்டி வெட்டுறதுக்கும் இப்படி பயன்படுத்துறதுலேயே கொடூரமாக நோய் வந்து செத்துப்போன 1000 பேர்கள் வந்து புதைச்ச இடம் சொல்லிட்டு, சரி, அது வந்து இன்றைக்கி உலகப்போரில் அதில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து கரும்பு தோட்டத்துக்கோ ரயில் பாதை அமைக்கிறதுக்கோ இருந்த மனிதர்கள் கூட இருக்கலாம், அதுல இருந்து மீண்டும் கூட நாங்கள் போர்ல அடிமையாக்கப்பட்டதால அந்த மாதிரி. சரி, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா, நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்தோம், இடத்துல குவியல் குவியலா இருந்தது, அந்த குவியலான இருக்க எலும்பு குடல் நாங்கள் பார்க்குற பொழுது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தமிழர்கள் தெரிஞ்சுது, அதனால தமிழர்களுக்கு நடுகள் நாங்கள் வச்சு அதை ஒரு அடையாளமாக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால ஐயா ஒத்துக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாரு முதலமைச்சர். இது தமிழ் தேசியரா என்னமா, நான் என்ன நினைக்கிறேன்னா அதை வரவேற்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்பு வரை, இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழர்கள் என்றால் யாருன்னா தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் நம்ம ஒரு வரையறை செஞ்சு கல்வி பள்ளி கல்வி சான்றிதழ்களில் போட்டுட்டோம். இப்போ வருது, அவங்க சார்ந்த குடியையும் வைக்கிறோம், கிராஸ் செக் பண்ணுறதுக்கு அவங்க தாழ்ந்த குடியையும் சாதி சான்றிதழில் பார்த்துக்குறோம். கூடுதலாக ஒரு மனிதன் மறித்து போனவன் இல்லை உயிரோடு இருக்கிறவன் சான்றிதழ் இல்லாதவன் இறந்து போயிட்ட பிறகு அவனுடைய வரலாறு காவன்ட்டா டிஎன்ஏல மூலம் பார்க்கலான்னு ஒரு திராவிட
ஹெட் குவார்ட்டர்ஸ் திராவிட சிந்தனையாளர்களுடைய தலைவர் சொல்றதுல நம்மளுக்கு கூடுதல் தமிழ் தேசியத்துக்கு அது வலு. ஏன்னா உலகம் முழுக்க நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள எலும்பு கூடுகளெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அது தமிழர்களா திராவிடர்களா இந்தியர்களாலும் இப்போ வந்து வாய்ப்பு வந்துடும். கார்பன் டேட்டிங் பண்ணி அந்த பொருளை வச்சு இது எந்த நாகரிகத்துக்கு சொந்தம்னு சொல்ற மாதிரி மனிதர்களை எச்சங்களை நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்து தமிழர்களா திராவிடர்களா, ஏன்னா இந்த குழப்பம் இருக்கு இல்லையா, இந்தியா முழுமைக்கும் இருந்தவர்கள் இந்தியர்களா ஆரியர்களா திராவிடர்களா தமிழர்களா அப்படின்னு ஒரு வாதம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இப்ப சுலபம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க சொல்றது வந்து அந்த அடிப்படையில் ஒரு சந்தேகம் குறிக்கிறது மன்னிக்கணும், அந்த அடிப்படையில கீழடியில இனிமே வரக்கூடிய இந்த எலும்பு கூடுகளும் வந்து தமிழர்கள் தான் இருக்கும். டிஎன்ஏ ஆமா கண்டிப்பா, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் திராவிடர்கள் தான் இருக்காது. ஆமா திராவிடர்கள்லாம் இப்ப சொல்லியிருப்பாங்க இல்லையா, இரண்டாம் உலக போர்ல உயிர் நீத்தவர்கள் திராவிடர்கள் வந்திருக்கணுமே, இல்ல இந்தியர்கள்னு வந்திருக்கணுமே, இல்ல ஆரியர்கள்னு வந்திருக்கணுமே, அவங்களுடைய ஆய்வின் படி தான் நாங்கள் சொல்கிறோம். தமிழர்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ கீழடியில் நீங்கள் அந்த பொருளை வச்சு நான் ஆர்டிஐயில் போட்டு அந்த தொல்லியல் துறையில் கேட்குற பொழுது கீழடி அந்த ஆய்வு நடக்கிற போது கீழடி ஆய்வு வந்து தமிழர் நாகரிகமாக ஏன்னா அங்கே இப்போ ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு, இது இந்திய நாகரிகன்னு ஒரு தரப்பாரும், இது தமிழர் நாகரிகன்னு ஒரு தரப்பாரும், இன்னொரு தரப்பு திராவிட நாகரிகன்னு ஒரு தரப்பாரும் விவாதத்தை கிளப்பி அதை வந்து ஒரு பெரிய ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தினாங்க. நான் சட்ட ரீதியாக ஆர்டிஐ போட்டு கேட்டேன், கண்டுபிடி கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகம் தமிழர் நாகரிகமா திராவிட நாகரிகமா இந்திய நாகரிகமானு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு நாகரிகம் அல்ல, அது ஒரு வைகை அண்ணாதி ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்கிறாங்க. வைகை நாதி ஆற்றங்கரையில் மனிதர்கள் மனிதர்களும் இப்போ கூவம் நதிக்கரையோர மக்கள்னா அது தமிழர்கள் தானே, அப்போ தமிழர் நாகரிகம் நீங்கள் சொல்லிட்டு போயிருங்கண்ணே, நீங்கள் அந்த நதியின் பால் ஏன் நீங்கள் பேரை மறைக்கிறீங்க, அப்போ தமிழர்கள் பேர் வரக்கூடாதுன்னு அங்கே எந்த நாகரிகம் இல்லை, அது இனிமேல் ஆய்வு பண்ணுறோம், அது வைகை நதி ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க, அது பெண்டிங்கில் இருக்குது, நான் திரும்ப மேல்முறையீடு பண்ண வேண்டியது. அப்போ இந்த ஆய்வுக்கு பிறகு அங்கே ஒரு எலும்பு கூடோ என் மனிதனுடைய எச்சங்களும் இருந்தால் டிஎன்ஏ மூலம் தமிழர்கள் உறுதிப்படுத்திடலாம். ஏன்னா இந்த ஆய்வு ஒரு ஏதோ ஒரு முடிவு இல்லை, இப்போ நாங்கள் ஆர்டிஐ போட்டு எந்த டிஎன்ஏ வகைகள் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அப்போ உலகம் முழுக்க தமிழ் நாகரிகமாக திராவிட நாகரிகமாக ஆரிய நாகரிகமானு ஏதாவது குழப்பம் மயக்கம் ஏற்படுத்தினாங்கன்னா நீங்கள் அந்த மனிதர்களை வந்து இந்த டெஸ்ட் பண்ணுங்கள், பொருளை கார்பன் டேட்டிங் தாய்லாந்தில் பண்ண மாதிரி இங்கே பண்ணி முடிவு பண்ணுங்க. ஏன்னா அது அரசே ஒத்துக்கிட்ட மாதிரி தான். ஆமாம் முதலமைச்சர் அங்கே தாய்லாந்தில் நடந்ததுக்கு ஒத்துக்கிட்டு கொடுத்துருக்குற கொடுக்குற பொழுது அந்த ஆய்வு வந்து தமிழர்கள் தமிழ்நாடை ஏற்றுக்கொள்ளுற மாதிரி தான் மறுக்கக்கூடாது. இது தமிழ் தேசியத்திற்கு இந்த திராவிட சிந்தனையாளர்கள் செய்த மாபெரும் பங்களிப்பு சான்றிதழ் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு சான்று மூலமும் மறித்தவர்களை டிஎன்ஏ மூலமும் நம்ம தமிழர்களான இனிமேல் வலுப்படுத்துவோம். அந்த இதன் மூலம் யாரும் மேல் தமிழ் தேசியங்கள் கேட்கக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது, வரவே கூடாது. யார் தமிழர்கள், யார் தமிழர், நீங்கள் வரைமுறை வச்சிருக்கீங்க, எங்க சான்றிதழ் வாங்கினீங்க, இப்படிலாம் இனிமேல் யாரும் யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா சட்ட வரையறையும் நம்ம சொல்லிட்டோம். அப்போ நம்ம இந்த கூடுதலாக நாம் என்ன இது எதிர்பார்க்குறோன்னா அப்போ இறந்து போனவர்களே தமிழர்னு ஒரு வரையறை வைக்கிறீங்க, தமிழ்நாட்டினர்னு சொல்ல, தமிழகத்தை சார்ந்தவர்கள்னு சொல்ல, தமிழர் தமிழர்னா ஒரு மொழியை ஒரு மொழி குடியை சேர்ந்தவர்கள் தமிழர்கள். அப்படின்னா இப்போ சமீபமாக ஒரு 60,000 சில்லற பணியாளர்களை அந்தந்த துறை வாரியாக கேள்வி என்னென்னா தமிழ்நாடு அரசு கடந்த இந்த 3 ஆண்டுகளில் இந்த திராவிட மாடல் அரசு வந்த பிறகு அவங்க சொல்லிக்கிட்ட விஷயம் 60,567 பேருக்கு நாங்கள் வேலையை போட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கீங்க, என்ன விவகாரம் அதையும் போட்டீங்க, என்ன சொல்ல வரேன்னா இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் திராவிட சிந்தனையாளர்கள் மாத்திரம் இல்லை திராவிட கூட்டணியில் எதிர்கட்சி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் 75% தருவோம். ஆமாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு 90% தருவோம், தமிழர்களுக்கு நாங்கள் 90% வருவோம், தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு 85%. இந்த 3 சொல் விளையாட்டில் விளையாடுறாங்க, தமிழர்கள் தமிழ்நாட்டினர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அப்போ தமிழர்கள்னா தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழர் என்றும் தமிழ்நாட்டினர் என்றால் தமிழ்நாட்டு குடியுரிமையில் தமிழர்கள் பிறந்தவங்க இங்கே தங்கியிருந்த எல்லா மொழியினர் பெற்றவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் தமிழ்நாட்டினர் எல்லா மொழியினர் எல்லா மொழியினரும் அந்த பொருள் அதுக்கு சொல்கிறேன். அப்போ தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் அதான் வருது. அப்போ இவங்களுக்கு தான் இவங்க இந்த சதவீதத்தில் கொடுப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படியே இருந்தால் கூட தமிழ்நாட்டினை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் தமிழ் அல்லாதவர்கள் சேர்ந்து தான் புது பெயர். அப்போ தமிழர்கள் 90% இருக்காங்கன்னு எம்பிசி டிபார்ட்மெண்ட்டு ஒரு அறிக்கையில் சொல்லிட்டாங்க. 11.7 மொழி சிறுபான்மையினரும் மற்றவர்கள் வந்து தமிழர்கள் அல்லாத
அந்த மெஜாரிட்டி பீப்புள்னு சொல்லிட்டாங்க, அவங்க தமிழர்கள் தான். அப்போ 90% அதன் அடிப்படையிலே கூட தமிழ்நாட்டினரும் நீங்கள் சொன்னால் கூட தமிழர்களை தான் குறிக்கும் அது. அப்போ தமிழர்களை நீங்கள் குறிக்கிறதுக்கு இந்த வரையறை நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா, 90% வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா தமிழை தாய்மொழியாக கொண்டவருக்கு வேலை கொடுக்கணும்ல. இப்போ நீங்கள் 60,000 சில்லற வேலை நீங்கள் சொல்கிறீங்க, 567 பேர் கொடுத்ததாக சொல்கிறீங்க கடந்த 3 ஆண்டுகளில். அப்போ இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தான் நீங்கள் கொடுத்தது தான் மீனிங். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் 90% இருக்காங்க இல்லையா, புள்ளி விவரம் இருக்கா? மருத்துவர் ஐயா, சின்னையா, அன்புமணி ராமதாஸ் கூட கேட்டிருக்காரு, நீங்கள் துறை வாரியாக எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பணியை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் புள்ளி விவரம் கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்றோம். நாமளும் அதை தான் கேட்குறோம். நீங்கள் சாதி வாரியாக கொடுத்தாலும் மொழி வாரியாக கொடுத்தாலும் 60-90% தமிழர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கணும், 10% மொழி சிறுபான்மையினர் கொடுத்துருக்கணும். ஆனால் எந்த விவரமும் இல்லைன்றாங்க. நான் மொழியின் அடிப்படையில் நாங்கள் கணக்கு வைக்கிறது இல்லை, அதை நாங்கள் வரையறை செய்ய முடியாது கொடுத்தோன்றாங்க. ஆமாம். அப்போது இதே தானே நீங்கள் நெய்வேலி போன்ற நிறுவனங்களில் வந்து அந்த மண்ணின் மனிதர்கள் நிலம் கொடுத்தவனுக்கு வேலை கொடுக்கலன்னு ஒரு விவாதம் வர்ற பொழுது கூட இதே வாதத்தை எடுத்துப்பாங்க இல்லையா? ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் எலும்புக்கூடிலிருந்து டிஎன்ஏ டெஸ்ட் மூலமும் தமிழர்னு நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு புது வரையறை வந்துருச்சு. அதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குடி ஒரு தாய்மொழி பேசுகிறவன், தமிழை தாய்மொழி பேசுகிறவன்னு ஒரு வரையறை வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் ஒன்று முற்று முழு முற்றாக மறுக்கிற மாதிரி 3 ஆண்டுகள் இங்கே வசித்த எவரும் தமிழர்கள்னு வரையறையும் வச்சிடுறீங்க. அப்போ திராவிடம், தமிழருக்கு திராவிடன் பேர் கொடுக்குற பொழுது தமிழுக்கு என்ன ஏற்பட்ட இழப்போ அதை விட பன்மடங்கு. இதே திராவிடம் என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே திராவிட சிந்தனையாளர்கள் தான் தமிழர்களுக்கு வேற ஒரு பேர் கொடுத்தாங்க, திராவிடர்கள்னு. அது திராவிடம் ஏன் கொடுத்தாங்கன்னா தமிழனுடைய அதிகாரத்தை பறிப்பதற்காக இருக்குது தான் ஆய்வு நம்ம இப்போ முடிவு பண்ணுறோம். அது ஏற்படுத்திய பயங்கரமான விளைவுகளை விட இந்த யாரும் தமிழராகலாம், 3 ஆண்டுகள் இங்கே வசித்தா அல்லது பிறந்தா அப்படின்னு ஒரு வரையை இப்போ வச்சுட்டாங்க இல்லையா, அயலக தமிழர் நலத்துறை அது பண்ணியிருக்கு இல்லையா, அது பயங்கரமான பின் விளைவுகளோ தமிழுடைய டோட்டலாக எந்த அதிகாரமும் இல்லாதவனா ஆக்கிற எதிர்காலத்தில் அது ஆக்கும். எப்படின்னா நீங்கள் 1 கோடி பேர் வடவர் வந்துட்டதாக சொல்கிறாங்க, அது ஜப்பான்காரன் வந்திருக்கலாம், உலகத்தில் எல்லாரும் வந்திருக்கலாம். அப்போ 3 ஆண்டுகள் அவங்க தங்கிட்டாவே தமிழர்கள்னா இந்த 90% வேலை தமிழருக்கு கொடுங்கன்னு இந்த தமிழ் தேசியர்கள்லாம் போராடி ஒரு ஆட்சி அதிகாரத்தை கூட பெற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க சட்டவரையறையை முடிந்தாலும் கொடுக்க முடியும் தமிழர்களுக்கு. ஆனால் அவங்க வந்து திரும்பி பார்த்தா இங்கே தமிழர்களுக்கான வரையறையை குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் தமிழர்கள் கண்டுபிடிக்கலான்றீங்க, தாய்மொழியை வச்சு தமிழர்கள் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறீங்க, சாதியோடைய அந்த குடியை வச்சு தமிழர்கள் கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சட்டம் 3 ஆண்டுகள் இருந்தால் அவர்கள் தமிழர்கள் நீங்கள் சொல்லுவதன் மூலம் தமிழ் தேசியர்களோ ஆட்சிக்கு பிடிச்சாலும் இல்லை திராவிட தேசியர்களை நம்ம வலு ஒரு கட்டத்தில் நெருக்கி நீங்கள் தமிழர்களுக்கு வேலை கொடுங்க 90% கேட்டாலும் சட்ட ரீதியாக 3 ஆண்டுகள் இருந்தவங்களெல்லாம் தமிழராக்கி வேலை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் சட்ட ரீதியாக ஒன்றுமே கேட்க முடியாது, ஏன்னா சட்டம் இருக்கு இல்லையா. அப்போது இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழர்களுக்கான அதிகாரத்தை ஷார்ப்பாக கொடுக்குதா அல்லது வந்து குழப்பம் பண்ணுதா, இதுதான் நம்ம வைக்கிற வினா. அப்போ திராவிட தேசியத்தின்பால் எழுந்த இந்த புரிதல் தான் தமிழ் தேசியம் வளருது. தமிழ் தேசிய சீமானாகட்டும் ஐயா மணிராசும் தமிழ் தேசியர் பக்கம் ஏன் சாரசாரையாக போகிறாங்கன்னா இந்த கடந்த 15-20 ஆண்டுகளாக இந்த கூர்மையாக இந்த தரவுகள்லாம் எடுத்து பார்க்கறதன் விளைவு திராவிட மாடல ஆட்சி என்பது தமிழர்களுக்காக தமிழர்கள் அல்லாதவர்கள் அதிகமாக பலனடைவதான் ஒரு கேள்வி வருது. நாங்கள் திராவிடமும் தமிழும் ஒன்று தான் நீங்கள் சொன்னீங்க, அப்போ தமிழர் ஒன்றுனா நீங்கள் 90% வேலை நீங்கள் சாதி ரீதியாகவும் கணக்கு எடுத்துக்கங்க, தமிழ் நாட்டினர் ரீதியாகவும் கணக்கு எடுத்துக்கலாம், தமிழ் மொழியினர் ரீதியாகவும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் 90% தமிழர் இருக்காங்க இல்லையா, அப்போ தமிழருக்கு 90% வேலை கொடுத்துருக்கோம், 60,500 பேர்கிட்ட கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் இவ்வளோ பேர் துறை துறையாக கொடுத்துருக்கோம் நீங்கள் கேளுங்களே. நான் கேட்டேன், கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எல்லா துறையிலையும் நீங்கள் போட்டு தனித்தனியாக வாங்கிக்கோங்க, இது வந்து ஒரு நீங்கள் சீஃப் செக்ரட்டரிக்கு நம்ம அந்த அலுவலகத்துக்கு அனுப்பிச்சா அவர் தான் பிரித்து ஒவ்வொரு துறைக்கா இந்த வந்திருக்கு பரிந்துரைத்து அனுப்புகிறோம், நீங்கள் அவருக்கு முறையான தகவலை கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு நகலை கொடுங்கன்னு சொல்லணும். ஏன்னா கீழேயே நாங்கள் ஆர்டிஐயில் நாங்கள் என்ன போடுவோம்னா இந்த இது நீங்கள் கொடுக்க வேண்டிய தகவல் வேறு துறையாக இருந்தால் உரிய துறைக்கு பரிந்துரைத்து அனுப்பி தகவல் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம்னு போடுவோம், அது அந்த சட்டம் அனுமதிக்குது. ஏன்னா ஒரு ஆள் துறையே தெரியாமல் கூட தகவலை பெற விரும்புவாங்க, அது நோக்கம் வந்து சட்ட நுணுக்கங்களை பார்க்காம அந்த மனிதன் தகவல் பெறும் உரிமை என்னத்தை தான் வலுவாக பார்க்கணும்னு ஆணையம் கருதி சிறு சிறு மிஸ்டேக் இருந்தாலும் நீங்களே பரிந்துரை பண்ணுங்க, அதுக்கு இன்னொரு தடவை அவர் வந்து மனு போடுற மாதிரி வச்சுக்காதீங்கன்னு சொன்னது விளைவு அப்படி பண்ணுறாங்க. இதையும் நான் கேட்டு தான் அனுப்புகிறேன், அந்த துறைக்கு நீங்கள் எந்தெந்த துறையில் நீங்கள் பரிந்துரைத்து அனுப்புங்கன்னு நான் டிஎன்பிசிக்கும் போட்டுருங்க. டிஎன்பிசியிலேருந்து நீங்கள் எவ்வளோ பேரை எடுத்தீங்க, அந்த மொழியினர் எத்தனை, தமிழ் நாட்டினர் எத்தனை, அந்த சாதியினர் இந்த வகைப்படுத்தி நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் என்ன பதில் கொடுத்தாங்க, பதில் வந்து எங்ககிட்ட இல்லைன்னாங்களா? ஆமாம்,
ஆணையத்துல அது வழக்கா நிக்குது. இதே வடிவத்துலதான் அதுக்கு முன்னாடி நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து அந்த அரசு அமைஞ்சிட்ட பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மொழி இருக்கு இல்லையா, டிஎன்பிசில தமிழ் மொழியை கட்டாயமாக. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தமிழர்களுக்கு உரிமையை சட்ட ரீதியாகவே கொடுக்காததன் விளைவு தான் இந்த தமிழ் தேசியம் வளர்ந்ததுன்னு திரும்ப திரும்ப சொல்ல திராவிட தேசியங்களும் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுற பொழுது சீமானோ மணியரசனோ வந்து யார் வீட்டு கதவையும் தட்டி தமிழ் தேசியத்தை வளர்க்கலை, அவங்க முன்கள பணியாளராக இருக்கிறாங்க. இந்த தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவன் ஆழ்ந்து யோசனை பண்ண விளைவு, இப்போ திராவிட தேசியம் தமிழருக்கு தீங்கு அழிச்சிருக்குதுன்னு நினைச்ச உடனே இதுக்கு தலைமை யாரு, ஒருங்கிணைப்பாளர் யாரு இருக்காங்களான்னு பின்னாடி போறாங்க. இல்ல சொல்ற மாதிரி இப்ப கீழடி நாகரிகம் அப்படின்னா எடுத்தோட தமிழக முதலமைச்சர் இந்த அரசும் உடனடியாக அது திராவிடர்ல தமிழர் நாகரிகம் என்ற பேரை வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. தமிழர்னு சொல்லிட்டா இதுவாகிடுமோ, திராவிட நாகரிகம், திராவிடன்னு சொல்லிட்டா இதுவாகுமோ, இந்தியாவுக்கு இந்திய நாகரிகம், எந்த பேரும் வேணா ஆற்றங்கரை நாகரிகம் பேர் வச்சிருங்க, வைகை இது ஆற்றங்கரை. இது எப்படி பொருந்தும் இப்ப என்னுடைய, இப்ப இந்த எண்ணம் வரும்போது தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த தமிழர்கள் மத்தியில இப்படி ஒரு விழிப்புணர்வு வருது கரெக்டுங்களா, வருது. ஏன்னா என்னுடைய வீட்டில் வந்து என் வீட்டை தோண்டி பார்த்துட்டு என் வீட்டு மண்ணுக்கு கீழே ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு சொந்தம்னு நீங்க சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வீட்டோடைய அடையாளத்தை பொருத்த பார்க்குறாரு, எதிர் வீட்டுக்காரர் அவருடைய அடையாளத்தில் அழைக்க பார்க்குறாரு, இந்த பக்கத்தில் இருக்கிறவர் அவர் வீட்டு சொத்தை மாற்ற முயற்சி பண்ணுறாரு. இது ஏங்க என்னுடைய வீட்டு சொத்தை என் பேரை நீங்கள் சொல்லாமல் மற்றவங்க பேரை சொல்ல நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு நாம் கேட்டால் எதுவுமே இல்லாமல் அது மண்ணுக்கு கீழே கிடைச்ச பொருளும் மொட்டைக்கட்டையாக சொன்னீங்கன்னா அப்போ எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் உங்களுக்கு யாருக்கோ போகுது இல்லையா, என்னுடைய மூதாதைகள் பொருளாக தானே அது இருக்கும், அது எனக்கு தானே வந்து சேரணும், அருமை பெருமை அதனுடைய இப்போ நலவலன்கள்லாம். அப்போ நீங்கள் கீழடி நாகரிகத்தை தமிழ நாகரிகம் இல்லை, திராவிட நாகரிகம், ஆரிய நாகரிகம், இந்திய நாகரிகம் சொல்லுவதனால தமிழன் தமிழ்நாட்டிலேயே எந்தவித அடையாளம் மற்றும் வாழ்கிறான். சரி, அதுதான் போது இந்த அடையாளங்களை தான் இப்படி மாற்றி சொல்கிறாங்கன்னு இருக்கிற அரசியல் அதிகாரங்கள், இருக்கிற அரசு வேலைகள், இருக்கிற இந்த கல்வியில் உள்ள ரிசர்வேஷன் இதெல்லாம் தமிழருக்கு கிடைக்கப்படுதானா, அங்கே என்ன சூது நடந்ததோ, திராவிடன் சொல்லி தமிழ்நாட்டுடைய எல்லாத்தையும் நாலஞ்சு மாநிலத்துக்கு சொந்தமாக்குறாங்க இல்லையா, தமிழ்நாட்டுடைய சொத்தை நீ திராவிடன்னு எங்கள் மேலே மட்டும் திணிப்பதனால திராவிடன்ற பொதுப்பேரில் யார் யாரெல்லாம் எந்த மாநிலத்தை சேர்ந்த வராங்களோ அவங்க அத்தனை பேருக்கு தான் நீங்கள் வேலை தரான், தமிழருக்கு மட்டும் வேலை தரேன்னு எந்த வரையிலையும் இல்லையே இங்கே, சாதியின் ரீதியாக தான் நீங்கள் தரீங்க. ஆந்திரக்காரங்கள் வந்தால் நீங்கள் வேலை வாங்கிக்கலாம், கர்நாடகாரன் வந்தால் வாங்கிக்கலாம், மலையாளி வந்தான், துளு வந்தால் வாங்கிக்கலாம், வெளிநாட்டில் இருந்தாலும் வந்து வாங்கிக்கலான்னு ஒரு வரையறை வச்சுட்டு ஒரு ரெண்டாண்டு கழிச்சு நீங்கள் தமிழில் தேர்வில் புலமை பெற்றுட்டா நீங்கள் அந்த வேலையில் தொடர்ந்து இருக்கலாம்னு ஒரு சட்டம் போட்டிங்க இதுக்கு முந்தைய ஆட்சியில். அப்போ அவங்க என்ன அதையும் நான் கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தெரியாமல் ஒரு தேர்வு எழுதிட்டு வராங்களாம் ஆங்கில முறையில், கோப்புகளை பார்க்குறப்ப தமிழ் தெரியும், அவங்களுக்கு சிறப்பு தமிழ் அப்படின்னு நாங்கள் ஒரு தேர்வு எழுதுவோம், அதில் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே அவங்க தேர்வு எழுதி பாஸ் பண்ணலாம், வேலையை விட்டு நீக்கிடுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்டேன்னா, அந்த துறையிலையும் மனிதவள மேம்பாட்டுத் துறையிலையும் டிஎன்பிசியும் நான் கேட்குறேன், நீங்கள் இதை மாதிரி எனக்கு பதில் கொடுத்துருக்கீங்க, அதன் அடிப்படையில் வேலை 2016 முதல் இன்னைக்கு வர வேலை எடுத்தவர்களோட தமிழ் வேலை கிடைச்சி தமிழ் எழுதியில் தமிழ் மொழியில் தேர்வு எழுதி பாஸாக ஃபெயிலானவங்கள எத்தனை பேரை நீங்கள் வேலை விட்டு நிற்கிறீங்கன்னா இன்றைக்கி வரையும் இல்லை. அதுக்கும் இதே பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்தந்த துறையில் கேட்டுக்குங்க, என்னுடைய வீட்டில் என்னுடைய அதிகாரத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தில் யார் யாரோ வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கு உரிய பதிலை கேட்டால் நீங்கள் அங்கே போய் கேட்டுக்குங்க, இங்கே போய் கேட்டுங்கன்னா அப்போ திரும்ப திரும்ப திராவிட சிந்தனையும் திராவிட அரசியலும் நம்பணுமான ஒரு கேள்வி, இந்த அரசு நிர்வாகமான ஒரு கேள்வி வருது இல்லை. ஆமாம், திராவிட திட்டமிட்டு ஏதோ மறைக்கிறீங்கல்ல, வெளியே சொல்றதுக்கு தயங்கி. ஆமாம், ஒரு தகவல் என்பது அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் வருவது தனி மனிதரும் அரச எந்திரங்களுக்கும் உள்ள அந்த இருக்கத்தன்மையை விளக்குறதுக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுக்கு தானே வந்தது அது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தகவலை வாங்கி தரணும், இந்த பாருங்க 90% இருக்கிற மாதிரி இவ்வளோ பேருக்கு தமிழருக்கு கொடுத்தோம், இதில் மேலும் இது தெலுங்கு கொடுத்துருவோம், அப்படி கூட வேணாம், பிசிக்கு இவ்வளோ பேர் கொடுத்தோம், எஃப்சிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சி சொல்லுங்க, அந்த மாதிரி எந்த விவரமும் இல்லை. நீங்கள் கேட்டால் நீங்கள் 34-35 துறையை தனித்தனியாக போடுங்கன்னா, ஒரு குடிமகன் விவரம் கேட்கறதுக்கே பல ஆயிரங்கள் செலவு பண்ணி பல நாட்கள் செலவு பண்ணி நாங்கள் தகவல் வாங்குறதுக்கு அலையணுமா, வேறு வேலையே இல்லையா, எங்களுக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டிய வேலை இல்லை, வேலை செஞ்சு எல்லாமே அரசு தானே வெளிப்படைத்தன்மையாக வச்சிருக்கணும், ஏன் வைக்க தாங்கியது. அதை தான் நாங்கள் திராவிட அரசியல், திராவிட மாடல், திராவிட சிந்தனையாளர்கள் கடந்த 100 ஆண்டுகளாக வாழ்ற வசை இங்கே நம்ம ஆள்றதுனால் விளைவு, தமிழர்களுக்கு எந்த தகவலும் போயிடக்கூடாது, தமிழர்கள் உரிமை மறுக்கப்பட்டதாக சட்ட ரீதியாகவே கண்டுபிடிச்சிட்டா சட்ட ரீதியாக கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, இது பெரும் சிக்கலை உருவாக்கும். சரி, அப்போ இது வந்து தமிழ் இனத்துக்கு செய்கிற பெரிய துரோகம் தானே. ஆமாம், இது வந்து கண்டிப்பாக இப்போ தமிழருக்கு நீங்கள் 90% நீங்கள் சொன்ன கணக்குப்படியே 90% தமிழர் இருக்காங்க, பிரின்சிபல் லாங்குவேஜ் அதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா
பிரின்சிபல் லாங்குவேஜினர் 90% சொல்றாங்க. ஏன் எங்களை பிரின்சிபல் லாங்குவேஜ், எங்களுக்கு தமிழ் மொழி தாய்மொழி இல்லையா? தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாங்க, சொல்லிட்டு போங்க. அப்ப தமிழ் என்று இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வரப்போட ஒரு பேருந்து பார்த்தேன், தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு முன்னாடி இருந்தது, இப்ப அரசு பேருந்துன்னு போடுறீங்க. எந்த அரசு பேருந்து? எந்த அரசு? பக்கத்துல புதுச்சேரி இருக்கு, புதுச்சேரியில புதுச்சேரி அரசுன்னு போடுறோம். இது மொட்டையே நீங்க அரசு டிரான்ஸ்போர்ட் தான் வருது. அப்ப நான் இந்த மொட்டையா நான் பாக்குறப்போ, இந்த சொத்து யாருடைய சொத்து? ஆந்திர சொத்தா, கர்நாடக சொத்தான்னு ஒரு மயக்கம் வருது இல்லையா? நீங்க தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு போடுறதுனால தமிழ்நாடு தமிழ் தமிழன்னு சொல்லாடல் இந்த உலகத்துல எங்கேயுமே பரிமாறக்கூடாதா? தமிழர்கள் போடுற இடத்துல பிரின்சிபல் லாங்குவேஜினர்னு போடுறீங்க. அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கையில பிராந்திய மொழியினர்னு போடுறீங்க. இங்கே வந்து தமிழர்னு நீங்கள் போடுறதுக்கு பதில் திராவிடர்னு நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறீங்க. இப்போ பெரியாரே என்ன சொல்கிறாருன்னா, அவர் மூலவரே, நீங்கள் வந்து தமிழர்கள் வந்து யாருக்கு மூலவர்? இந்த திராவிட சிந்தனையாளர்கள்லாம் மூலவராக இருக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தமிழர்கள் வந்து ஆதி திராவிடர் திராவிடர் என்று ரெண்டு பேரில் அழைக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரையும் ஒரே பேரில் அழைக்கணும். அப்படி இல்லைன்னா அப்போ நம்ம பெரியார் சில நேரங்களில் தமிழருக்காகவும் பேசியிருக்கார். நம்ம வந்து எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கிறோம், ஏற்க வேண்டிய இடத்துல ஏற்கிறோம். இப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதி திராவிட திராவிடன் என்று ரெண்டு சொல்லாடல தமிழர் அழைக்கிறோம், அதை நீக்கிட்டு அதை ஒரே பேரா, இது இதெல்லாம் நீதி கட்சிக்கு பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஐயாவுடைய சிந்தனை, அப்போ நேரில் இருந்திருக்கிறாரான்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு பேர்ல இருந்து நீக்கிட்டு தமிழன் நீங்கள் பேர் கொடுக்கலாம், அது பொருந்தோம். ரெண்டு பேருக்கு அது ஆதி திராவிட திராவிட ஏன் கொடுக்குறீங்க? தமிழருக்கு தானே நீங்கள் கொடுக்குறீங்க, அதை தமிழர்னு நீங்கள் ஒட்டு மொத்தமாக பேர் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு திருத்தம், இவருக்கு முன்னாடியே வந்து எழுத்துதாச பண்டிதர் வந்து சாதிகளற்ற தமிழர்கள்னு போடுங்க அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய கணக்கெடுப்புன்னு வரும்போது இப்படி தான் எல்லாரும் குறிப்பிடணும்னு சொல்லி பேசி பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதையெல்லாம் பேச மாட்டேங்குது இந்த தமிழ் சமூகம். திராவிடர்கள் முன்வைக்கக்கூடிய பெரியார் தான் இப்படி இந்த தமிழ்னு ஒரு பேர் பொது பேரில் வைக்கணும்னு சொன்னார்ன்றது பின்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, நீங்கள் மேற்கோள் காட்டுறதை கூட பெரியாரே நல்லது சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல வரீங்களே, அதுக்கு முன்னாடி தமிழ் சமூகத்தில் பேசினவர்களை பற்றி நம்ம பேசக்கலாம் இருக்கார். நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தந்தை தமிழர் தந்தை இரட்டைமலை சீனிவாகனட்டும் அயோத்திதாசர் பண்டிதர் ஆகிறார். ஏன் அவங்க நம்ம இது ஏன் சொல்கிறோன்னா, நமக்கு என்ன கொடு என்ன உணவை கொடுக்குறோமோ அந்த உணவு உண்டுட்டு தான் அதன் சத்தை தான் நம்ம காமிக்கிறோம். நம்மளுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் திராவிட சிந்தனையாளர்கள் திராவிட தலைவர்களை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதுனாலையும் எழுத்துக்களையும் படிப்பிலையும் கொடுத்ததுனால நம்ம மேற்கோள் காட்டுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம மூல திராவிடத்து ஆசான்களாக இருக்கிற பேராசான்களாக இருக்கிற ஐயா யோதிதாசர் பண்டிதர் ஆகட்டும், ரெட்டைமலை சீனிவாசன் ஆகட்டும், அதே ஒரு பைசா தமிழ் நீங்கள் ஏடே நீங்கள் எழுதிட்டாங்க. திராவிடத்தின் மயக்கம் போனவுன்னு தான் அவங்க எழுதுறாங்க. முன்னாடி ஒரு பைசா தமிழனை கொண்டு வந்து பின்னாடி திராவிடத்தை நீங்கள் தமிழருக்கு பேர் வைங்கன்னு சொல்லலை. திராவிடத்தை பார்த்து உள்வாங்கி பிறகு தமிழன் தான் சரியா இருக்குன்னு ஒரு பைசா திராவிடன் வைக்கல. அப்ப இவங்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க தொடர்ச்சியா. பிந்தின காலகட்டத்தில் தொடர் முத முத சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறது, திமுகவுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி திமுக சார்பாக போனவர் ஏ கோவிந்தசாமி படையாச்சு. அவரும் இந்த தமிழ் தமிழர்ன்றத வலியுறுத்தி தான் உள்ள பேசுறாரு. திராவிடர்களுடைய கொள்கையை இவர்களுக்காக ஆதரித்தார்கள் என்பதற்காக வேண்டி திமுக அவனுடைய கொள்கையை உள்ள சட்டமன்றத்தில் பேசுறதே அவர் தான், ஒரு படையாச்சி தான். அவரையெல்லாம் வரலாற்று இருந்து மறைச்சிட்டாங்கன்னு சொல்ல வர உண்மை. ஏன்னா இது இந்த நம்ம நடேச முதலியாருக்கும் சொந்த அது பொருந்தும். எப்படின்னா, நீதி கட்சிக்கு முன்னாடி திராவிட சங்கம்னு ட்ரிபிள் கேனில் ஆரம்பித்தவர். ஏன்னா பிராமணர்கள் அல்லாத நலனுக்கு நம்ம ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அவங்க கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் சமச்சீராக பங்கெடுக்க வைக்கணும்னு போட்டு நம்ம நடேச முதலியார் என்ற தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து கூடுதலாக ரெண்டு பேரும் சேர்த்துக்கணும்னு தான் போயிட்டு அவர் நாயரையும் சேர்த்துக்கிறாரு, மற்ற இந்த திராவிட தலைவர்கள்லாம் சேர்த்துக்கிறாரு. ஆனால் பின்னால் என்ன ஆச்சுன்னா, அவரை விட்டுட்டு இவங்க வந்து அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு கடைசி வரையும் இந்த திராவிட நீதி கட்சியிலையோ திராவிடன்ற பேர் வர்ற எந்த கட்சி அமைப்புலையும் அதிகார மையமாக கொடுக்கல. இந்த சூதை நம்ம பேசுகிறோம், தமிழர்களுடைய சிந்தனைகள் தமிழுடைய அதிகாரத்தெல்லாம் முதல்ல வாங்கிக்கிட்டு தமிழர்களை ஒதுக்கி தள்ளுற வேலையை தான் தொடர்ந்து வர்றது. இப்போ நீங்கள் சொல்கிற இதை மறைக்கப்பட்டதெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு. அது தமிழ் தேசிய ஆட்சிக்கு வர்ற பொழுது தமிழுக்காக ஒழிக்கப்பட்ட அத்தனை பேரையும் நம்ம மீட்டு எடுத்து நம்ம வெளியே ஒரு வரலாறாக நம்ம ஆக்குவோம். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி சொல்லதை கூட நான் எதுக்கு சொல்ல வரேன், நீங்கள் திராவிட தேசியர்கள் தானே நீங்கள் ஆள்றீங்க ஐயா, இரட்டை எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் நீங்கள் சொன்னது கூட நீங்கள் கேட்க வேணாம். உங்கள் தலைவர் சொன்னார் இல்லையா, தமிழ்னு பொது பேர் கொடுத்துக்கணும்ல. ஆனால் திராவிட பெரியார் சொன்னது. ஆமாம், உங்கள் தலைவர் சொன்னால் நீங்கள் கேட்குறீங்களா? திராவிட ஆதி திராவிட இப்படிலாம் தமிழன் தமிழன் வச்சிருன்னு சொன்னாங்க இல்லையா, அதையாவது சொல்லுங்க. ஏன் நீங்கள் வந்து கேட்கலன்னு கேட்கணும். இது வந்து நிறைய மாறுபாடு. அப்போ இன்றைக்கும் அன்னைக்கு தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தமிழன் சொல்லது போக திராவிடராக மாற்றினீங்க. இன்றைக்கி தமிழே தாய்மொழியாக கொண்டிராத திராவிடன்றத கருத்தை கூட ஏற்றுக்காத உலக அத்தனை பேரையுமே நீங்கள் தமிழர் ஆக்கிட்டீங்க இல்லையா, 3 ஆண்டுகள் இருந்தா. இனத்தை சிதைக்கு வேலை இது இல்லை, 100 அதாவது இந்த இனத்தினுடைய அடையாளத்தையுமே ஒன்றும் இல்லாமல் சுக்கு சுக்கா பஞ்ச பிரித்து காற்றுல பறக்க விடுறது. நீ இருந்தால் தான் திராவிடன் இருந்தால் கூட நீ திராவிடன் சொல்லி தப்பிச்சுப்பில்ல, திராவிடனாக வரக்கூடாது, நீ தமிழனாக வரக்கூடாது. எல்லாருமே தமிழன் ஒவ்வொன்று ஒரு 1 கோடி பேர் வந்து இங்கே வந்து திடீர்னு உள்ள போது நான் தமிழருங்க 3 ஆண்டு இங்கே இருந்துட்டேன்.
கீழே அங்கே நீங்கள் வந்து என்எல்சியில் கொடுத்தது எல்லாமே இந்திக்காரருக்கு கொடுத்தா கூட நாங்கள் தமிழர்னு சான்று கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ நாம என்ன தமிழ் தேசியத்தின் பக்கம் ஏன் அணி திரள்றாங்க? அந்த ஓட்டா வாக்கா ஏன் மாறுதுன்னு நம்ம ஆழ்ந்து நாங்கள் புரிதல் இல்லை இங்கே சொல்கிறோம்னா, இப்படிலாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம், சட்ட ரீதியாக ஏமாற்றப்பட்டிருக்கோம். அப்போ நாளைக்கு ஒரு பிஹெச்டி படித்த மாணவனுக்கு, பல முறை டிஎன்பிஎஸ்சியில் எழுத மாணவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் 1 கோடி பேர் பதிவு பண்ண தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க பெண்டிங்கில் இருக்காங்கன்னு. இவங்க எத்தனை பேருக்குமே வேலை இல்லையா? ஏன்னா தமிழர்கள் தான் 3 ஆண்டுகள் இருந்தாவே தமிழர்கள் ஆகிட்டாங்களே. அப்போ இந்த மண்ணை நாங்கள் கட்டி காப்பாற்றினோம், ரோடு போடுறதுக்கு 1000 கணக்கான வரியை கொடுத்தோம், நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு வரியை கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் வரி கொடுத்து 1 லட்சம் ஆண்டுகள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கான 90% நீங்களே சொல்கிற வரையிலேயே 90% வேலை இருக்கான்னு கேட்டால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறப்போ நாங்கள் இன்னும் தொடர்ந்து இந்த தமிழ் திராவிட தேசியத்தை ஆதரிக்கணுமான்னு வினா எழுந்த அடுத்த கட்ட நகர்வு தான் தமிழர்கள் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் பின்னாடியும் இயக்கங்கள் பின்னாடியும் அணிதிரல்றாங்க. அது ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது எதிர்காலத்தையும் அது மாறும். மாறினா இந்த திராவிடத்தினுடைய ஒரு சூழ்ச்சி இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த போக்கு, இந்த சூழ்ச்சியை புரியறதுக்கான கால சூழல் இங்கே வந்ததுனால 20 ஆண்டுகளாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்ததுனால லைப்ரரியில் போயிட்டா நீங்கள் தேட வேண்டிய, முன்னெல்லாம் நாங்கள் ஒரு கொட்டேஷன் வேணும் லைப்ரரியில் போவோம் அந்த புத்தகம் இருக்காது. இப்போ நீங்கள் எது போட்டாலும் கூகுளில் வருது. அது 1% கூடுதலாக குறைவாக இருக்கலாம், ஆனால் முக்கால்வாசி தகவலை நம்ம உள்வாங்கிக்கிறோம் இல்லையா. இந்த வாய்ப்பு இருந்ததுனால நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா, அதே நேரத்தில் இந்த நவீன காலத்தில் தகவல் தொடர்பு சாதனங்கள் மத்தியில் தகவல் அறிவு உரிமை சட்டங்கள்லாம் வருது. ஒரு ஏழை எளியோர்கள் வந்து அரசையே நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கூட வாங்கலாம், பாரத பிரதமருடைய அலுவலகத்தை கூட வாங்கலாம்னு வந்துருச்சு இல்லையா. ஒரு 10 ரூபாய் ஃபீஸை கட்டி ஒரு வேலை பள்ளி எழுதி, அப்போ இந்த தகவல்லாம் வந்த உடனே தான் நம்ம எங்கெங்கெல்லாம் ஏமாற்றப்பட்டோன்னு நினைக்கணும். அப்போ இப்படிலாம் கண்ணுக்கு தேனா இது பார்த்துட்டு கூட நம்ம திரும்பவும் திராவிட தேசியின் பக்கம் போகணுமா அப்படின்னு வினா வந்து தான் நம்ம இது தமிழ் தேசியர்களாக மாறுறாங்களே ஒழிய, இது யாரும் சொல்லி எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தமிழர்களே தன்னுடைய மொழிக்கு பங்கம் வந்துச்சுன்னு சராசரியாக வந்தாங்களே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த எழுச்சி தான் இப்போ என்ன வருதுன்னா, தமிழர்களுடைய அதிகாரங்கள் அவனுடைய வடநலங்கள் அடையாளங்கள் எல்லாம் மறைக்கப்படுது, சட்ட ரீதியாகவே மறைக்கப்படுது, மறுக்கப்படுது. அப்போ தமிழ் தேசியத்தின்பால் பற்றுக்கொண்ட தமிழ் தேசிய அரசு இங்கே வந்தாலொழிய தமிழ் நாம் தமிழ் தேசியம்னா மொழி சிறுபான்மைக்கு எதிராக பேசலை. அவங்க 10% இருக்காங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க சட்ட வரையறை. தமிழ் தேசியம் வந்தால் 10% தான் வந்த மக்களுடைய அதிகார மையத்தினராகவும், 90% மெஜாரிட்டியானவர்கள் அவங்களுடைய 90% அதிகார எம்எல்ஏ எம்பி எம்பி எல்லாத்தையும் எதிர்த்து இருந்தாலும் நீங்கள் 90% வரணும். அதுக்கு கொண்டு வர ஒரு அரசு தமிழ் தேசிய அரசாக புரிந்து கொண்டதன் விளைவாகத்தான் இப்போ வந்து சீமானுக்கு பின்னாடி இவ்வளோ திரள்றதும் ஒவ்வொரு தமிழ் தேசியம் பேசுகிறது. நாங்கள்லாம் 25 ஆண்டுகளாக இடதுசாரியாக இருந்து இங்கே பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வந்ததுன்னா, இந்த புரிதல் இருந்து தான் வந்தது. இனிமேல் அது வந்து அதாவது எதுவுமே இல்லை, திராவிடம் சொல்லி 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 இந்த மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களை தவிர்த்து விட்டு பெரும்பான்மை இருக்கக்கூடிய அவர்களை வந்து வேலையில வச்சுக்கிட்டு இந்த தமிழ் சமூகத்தினுடைய வேலை வாய்ப்புல சிறுபான்மையினராக வச்சு சிறுபான்மை பெரிய துரோகம். இது நாங்கள் வந்து நாங்கள் என்ன பேர் வச்சுனா இது திராவிட வரலாசிரமம்னு வச்சிருக்கோம். எப்படின்னா 100 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, கொஞ்சம் பேர் இல்லை 3% பேர் உள்ள பிராமணர்கள் இந்தியாவினுடைய 90% வேலையை வச்சிருக்காங்க. அது நீதிபதிகளாகட்டும் அரசியல் எல்லா பதவிகளாக இருக்கணும். அப்படி சொல்லிதான் நீங்க வந்து எங்களை ஒன்றிணைச்சிங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்துல வந்துட்ட உடனே அவர்கள் செய்த வேலையே திராவிடத்தின் பால் நீங்க செய்றீங்க இல்லையா. 90% உள்ள பெரும்பான்மையினருக்கு 90% வேலை கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டு நீங்க புள்ளி ஒருத்தர காமிச்சாலும் ஒத்துக்க முடியும் இல்ல. அப்ப நீங்களும் திராவிடத்தின் பால் திராவிட வர்ணாசிரமத்தை தமிழர்கள் திணிக்கிறீங்க. எந்த வர்ணாசிரமத்தையும் தமிழர்கள் இனி ஏற்க மாட்டார்கள், தமிழ் தேசியத்தின் பால் தான் செல்லுவாங்கன்றதான் இது காமிக்குது. ஏன் இந்த புரிதல் எப்படி வந்தால், புலம்பெயர்ந்தர்கள் தமிழர்கள் உலகம் முழுக்க கொல்லப்படுற பொழுதும் அவங்க பாதிக்கப்படுற பொழுதும் இங்கே உள்ள இடதுசாரிகள் அவங்களும் உழைக்க வருகிறதான யாரும் கேட்கல. இங்கே உள்ள தலித்திய சேர்ந்த நேரம் அவங்களும் ஒடுக்கப்பட்டவங்கன்னு யாரும் அவங்களின் பால் பரிசா இது பண்ணலை. திராவிட தேசியர்கள் அங்கே உள்ளவங்களும் திராவிடர்கள் தானே சொல்லிட்டு அங்கே போய் யாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. இங்கே உள்ள இந்துக்கள் நம்ம ஒன்றியும்னு சொல்கிறவங்களும் அங்கே செத்து போனோம் இந்துக்கள் தானே அப்படின்னு போய் இந்துக்கள் என்ற போர்வையிலும் பண்ணலாம் ஒன்றியும். ஆமாம், அப்போ இந்துக்கு உள்ள என்ன இருக்குதுன்னா உள்பொருளாக இவங்க அத்தனையும் மீறி தமிழர்கள் ஒரு கூடுதலாக சிறப்பு அம்சம் இருந்ததுனால அவங்கள தமிழர் தான் பார்த்தாங்க. இந்துக்களை பார்க்கல, தலித்தியங்களாக பார்க்கல, திராவிடர்களாக பார்க்கல, வேற எதுவும் பார்க்கல. தமிழர்களாக பார்த்ததுனால இவங்க பண்ணலன்னு புரிதல் ஏற்படுத்தும் இந்த நாங்கள் உழைக்க வர்க்க கட்சியிலேருந்து வெளியே வரும். ஏன்னா நீங்க உழைக்க வர்க்கமா தான் பாத்துக்கணும். நாங்க உள்ள அத்தனை பேரும் உழைக்க செத்து போனவங்க தமிழ் அத்தனை பேரும் உழைக்க வர்க்கத்தை சேர்ந்தது தானே. நீ முன்னாடி நின்று உழைக்க வர்க்கத்தை சாவடிச்சுட்டு உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கன்னா உலகத்துல ஒரு தொழிலாளர் செத்து போயிடறாங்க. எல்லா உலக தொழிலாளர்களும் செத்து போயிட்டா நீ எப்படி அணித்து தரலாம்? அப்ப போலி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப தமிழ் இனம் தமிழ் தேசியம் தான் தமிழ் மொழி வளநலத்தை அவங்களுடைய வேலை வாய்ப்பை காப்பாத்தோன்னு புரிதல் ஏற்பட்டுதான் சட்ட ரீதியா நாங்க தாய்மொழி தமிழ்ன்ற டிசியில போட்டிருக்கோம். இப்ப நீங்க இந்த பொருளை மாத்துங்க, 3 ஆண்டுகள் இருந்தாலும் தமிழர் இல்ல, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியினர்தான் தமிழ்னு அந்த பொருளை மாத்துங்கன்னு சட்ட வேலைகளை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நல்லது, ஒரு நல்ல நெருப்பை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. பாரதி பாடின அந்த பாடல் அக்கினி குஞ்சொன்று கண்டி
பொந்திடை வைத்தேன் அப்படின்ற மாதிரி இது வந்து பற்றி எரிய வேண்டும். இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு அறிவு கண் திறக்க வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.